இவருக்கும் அதே போதிய சேர்ந்த ஒரு சிறுமிக்கும் முகநூலில் பழக்கம் ஏற்பட்டது இந்நிலையில் தான் அந்த சிறுமியிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி அவரை அபிஷேக் கவுடா பாலியல் பலாதிகாரம் செய்துள்ளார் அதை தனது செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டி ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான பணம் நகைகளையும் அந்த சிறுமியிடமிருந்து அபிஷேக் கவுடா பறித்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர்கள் நந்தினி லே போலீசிலும் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அபிஷேக் கவுடாவை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் தான் பல திடுக்கடும் தகவல்களும் வெளியாகி உள்ளன குறித்து துணை போலீஸ் கமிஷனர் சசிகுமார் கூறியது என்னவென்றால் கைதான அபிஷேக் கவுடா ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களுடன் முகநூலில் பழகி அந்த பெண்களிடம் திருமணம் செய்வதற்குள்ளதாக ஆசை வார்த்தைகளை கூறி கற்பழித்துள்ளார் மேலும் அந்த பெண்ணிடம் உல்லாசமாக இருக்கும் அதை தனது செல்போனிலும் வீடியோ எடுத்துள்ளார் பின்னர் அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி அந்த பெண்களிடமிருந்து அவர் பணம் நகைகளை பறிப்பதை தொழிலாகவே வைத்திருக்கிறார் என துணை போலீஸ் கமிஷனர் சசிகுமார் கூறினார் அபிஷேக் கவுடாவிடமிருந்து பத்து லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்